Hello friends, சதவீதம் சம்கான ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். செவன்த் சம் எக்ஸின் ஒய் சதவீதம் 50 எனவும் ஒய்யின் இசட் சதவீதம் 25 எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த இன்னு வந்தாலே மல்டிப்ளைன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 50. அதே மாதிரி இங்கே ஒய்யும் இசட்டையும் மல்டிப்ளை பண்ணால் இஸ் ஈக்குவல் டு 25. இப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். இப்போ எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50, அந்தில் ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு 25. இது ரெண்டையும் டிவைட் பண்ணிடலாம். இப்போ ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து 1 × 50 = 2 கிடைக்கும். அப்போ எக்ஸ் பை இசட் இஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இசட்னு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், பூமியின் 2250 பாகத்தில் 5 பாகம் சல்ஃபர் உள்ளது எனில் பூமியில் எத்தனை சதவீதம் சல்ஃபர் உள்ளது? அப்போ 2250 பாகத்தில் 5, அப்போ 5 வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும். எத்தனை சதவீதனால இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரு சைஃபர் சைஃபர் கேன்சல் ஆகும். 5 அடித்தோம்னா கீழே வந்து 4 5 20, ரிமைனிங் 2 5 5 25. மறுபடியும் 5 டேபிள் எடுத்தோம்னா மேலே 2 5 10, கீழே வந்து 9 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 2 / 9 ஆன்சர் கிடைக்கும். ஓர் எண்ணின் 3/5 மடங்கின் 60% மதிப்பு 36 எனில் அந்த எண்ணை காண்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஓர் எண் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த மடங்கினால இன்ட்டு தான் வரும். இந்த 60% 60 / 100 எழுதலாம். இதனுடைய மதிப்பு 36, அப்போனா ஈக்குவல் டு 36. இப்போ இப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாம். 0 0 கேன்சல் ஆகும். இந்த 6 36 அடித்தோம்னா 6 கிடைக்கும். இப்போ இங்கே 3 6 அடித்தோம்னா 2 கிடைக்கும். அடுத்து இங்கே டிவைடிங்கில் 5 10 மட்டும் இருக்குது. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது அது நியூமரேட்டர் போயிடும். அப்போ 2 × 5 × 10 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணால் 2 × 10 10 × 10 100 ஆன்சர் கிடைக்கும். இதை டீட்டெயிலாகவும் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், 1/35 ஆனது 2/7 எத்தனை சதவீதம்? இப்போ இந்த 1/35 இந்த 2/7 மேலே நியூமரேட்டரில் போடுங்க. இப்போ பாருங்கள், 2/7 1/35 எத்தனை சதவீதம்? அதனால் இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. இதை எப்படி எழுதலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/35 எழுதிக்கலாம். இந்த 2/7 வந்து டிவைடிங் கீழே டிவைடிங்கில் இருக்குது, அதனால் இதை தலைகீழாக எழுதணும். 7/2 எழுதிக்கோங்க. இன்ட்டு 100. இப்போ 7 × 35 அடித்தோம்னா 5 கிடைக்கும். இப்போ கீழே வந்து 2 × 10, இப்போ 100 ஒரு சைஃபர் கேன்சல் ஆகும். அப்போ 10 மட்டும் கிடைக்கும். ஸோ 10% ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72 இருக்க முடியும்? இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. இந்த 80னால இன்ட்டுன்னு வரும். எத்தனைக்கு வந்து எத்தனை சதவீதம்? அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 72. இது இங்கிலீஷில் வந்து ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. இன்ட்டுன்னு போட்டுக்கலாம். இஸ்ஸுங்கிற இடத்துலலாம் ஈக்குவல் டு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். ஃபஸ்ட்டு 60 எழுதிக்கலாம். அடுத்து எக்ஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 72. இந்த பர்சன்டேஜை வந்து நம்ம டிவைடிங்கில் எழுதிக்கலாம். ஸோ டிவைடிங் பை 100 வரும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது தலைகீழாக மாறும். இப்போ சைஃபர் சைஃபர் கேன்சல் ஆகும். 6 × 72 அடிச்சிங்கன்னா 12 கிடைக்கும். 12 × 10 120 ஆன்சர் கிடைக்கும். ஸோ 120%. நெக்ஸ்ட் ஒன், ஒரு தேர்வில் 35% மாணவர்கள் தேறியுள்ளனர், 455 பேர் தோல்வி அடைந்தனர் எனில் தேர்வில் கலந்து கொண்ட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையானது? ஸோ மொத்த மாணவர்கள்னால் இந்த இடத்துல 100% கேட்குறாங்க. ஏன்னா சதவீதனால 100%னு எடுத்துக்கலாம். 35% வந்து பாஸ் ஆனவங்க. இப்போ தோல்வி அடைஞ்சவங்கள பார்க்கலாம். 100 × 35 - 68 65 கிடைக்கும். சதவீதனால 100 எடுத்துக்கலாம். இப்போ 65% தான் 455. அப்போ 100% பார்க்கணும். 65% 455 பேருனா 100%. அப்போ இன்ட்டு 100 போட்டு செஞ்சோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது 65% 455 பேர். அப்போ 100% 455 / 65 × 100. இந்த ஸ்டெப்பை கட் பண்ணிவிட்டு அங்கேயே எழுதிடுங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 × 5 மீதி 1 3 × 15. இங்கே 2 × 10 அங்கே ஒரு சைபர் இருக்குது 20. இப்போ 13 × 455 டிவைட் பண்ணணும். இப்போ 3 தடவை எடுத்தோம்னா 39, 6 கிடைக்கும். அந்த 5 இறக்கிடலாம். 65 வந்துருக்கு. அப்போ 5 எடுத்தோம்னா 65 கிடைக்கும். அப்போ 35 முறை அடங்கும். இப்போ 13 வந்து 455 35 முறை அடங்கும். இப்போ 35 × 20 மல்டிப்ளை பண்ணிடலாம். 35 × 2 = 70 கிடைக்கும். அங்கே ஒரு சைஃபர் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். அப்போ 700 கிடைக்கும். அப்போ மொத்த மாணவர்கள் 700 மாணவர்கள். நெக்ஸ்ட் ஒன், 28% 450
ப்ளஸ் 45% 280 மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 28% 28/100 480 ப்ளஸ் 45/100 280 இது ரெண்டுமே சேம் நம்பர் தான். இந்த சைஃபர் மட்டும் பிளேஸ் மாறி இருக்குது, மற்றபடி எல்லாமே சேம் நம்பரில் தான் இருக்குது. ஸோ ஒரு தடவை கண்டுபிடிச்சோம்னா போதும். ஃபைவ் டேபிள் எடுத்தோம்னா 2 5s 10, இங்கே 9 5s 45, 2 28 அடித்தோம்னா 14 கிடைக்கும். இப்போ 14 9 மல்டிப்ளை பண்ணுங்கள், 126 கிடைக்குது. இதே வேல்யூ தான் இங்கேயும் கிடைக்கும், அதுக்கும் 126 போட்டுக்கலாம். இப்போ ஆட் பண்ணுங்கள், 6 6 12, மீதி 1 2 1 3 3 2 5, 1 1 2, 252 ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.